சுபகாமி சுபகாமி வா வா வா, நேரமாச்சுல்ல. நான் வரேன். வணக்கம். உங்க வணக்கம். நீங்க? நான் பட்டாளத்தாருடைய. ஓ, பட்டாளத்தாரோட சம்சாரம் இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் சம்சாரம் இருக்கு, பெண்கள் இருக்கு, பேசிட்டு இருக்கு. நான் வரேன். உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேங்க. அப்படியா? என்ன சொல்லுங்க. வந்து பாருங்க, எனக்கு கோயில்ல 10 மணிக்கு வேலை, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா தேவை. ஆயிட்டுங்க. உங்க மூத்த பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களே. பல மாப்பிள்ளைகள் வந்து என் பொண்ண பாத்துட்டு பாத்துட்டு போய்கிட்டு இருக்கதா தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அப்படி பாத்துட்டு போறதுக்கு வரலீங்க, பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவோட போகலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? எனக்கு ஒரே பிள்ளைங்கறத நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரே பிள்ளைக்கும் ஒரே ஒரு குறை உண்டுங்கிறத நீங்க மறந்திருந்தாலும் இந்த சமயத்துல நான் ஞாபகப்படுத்துறேன். அவனுக்கு ஒரு கால் ஊனம். உங்க மூத்த மகளை அவனுக்கு முடிக்கலான்னு வந்திருக்கிறேன். இத பாருங்க, அவன் கால் ஊனம்னு வீட்டுலயே உட்கார்ந்துருக்கிறது இல்லைங்க. கல்யாணம் காட்சி நடந்தா அவன் பொஞ்சாதி பிள்ளைங்களை காப்பாத்துற அளவுக்கு அவன் ஒரு பெரிய இடத்துல வேலை பாக்குறானுங்க. மாசம் 150 ரூபாய் சம்பளம். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ உங்க பிள்ளை என்ன வேலை பாக்குறாருங்க? சமையல் வேலை. ஏமா அப்படி சாதாரணமா சொல்றீங்க? சமையல் வேலைன்னா என்ன? இப்போ உங்க பிள்ளை மாசம் 150 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்றீங்க. இதே ஒரு பெரிய கல்யாணத்துல 2-3 நாள் சமைச்சா போதுமா? 300-400 சம்பாதிச்சுலாம். காலம் அப்படி இருக்கேன். அதனால அதுல தொழில ஒண்ணு எனக்கு அதிருப்தி இல்ல. இப்போ உங்க பிள்ளைக்கு ஒரு கால் ஊனம்னு சொன்னீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? இந்த பெத்த பாசங்கிறது மத்தியில விளையாடுறதுனால நாம ஊனம்னு ஒரு கௌரவமான வார்த்தையை போடுறோம் இல்லீங்களா? இதே ஊரார் உங்க பிள்ளைய பார்க்கும் போது அவனை என்ன சொல்றாங்க? தோப்பாராம் பாரு நின்று போய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? நான் சொல்லல, ஊரார் அவனை சொல்லுவாங்க இல்லீங்களா? ஊரார் அவன் அப்படி சொல்லும் போது பெத்த உங்க மனசு என்ன பாடுபடும்? எப்படிங்க சொல்லுவேன்? அந்த வேதனையினால ராப்பகலா துடியா துடிக்கிறேனுங்க. ஏன் துடிக்கிறீங்க? ஒரு நொண்டிய பெத்துட்டமேங்கிற காரணத்துக்காக. பணம் இல்லைங்கிற ஒரு குறைய தவிர வேற எந்த வித ஊனமும் இல்லாத ஒரு பெண்ணை பெத்து அரும்பாடுபட்டு வளர்த்து போயும் போயும் ஒரு நொண்டிக்கு என் பொண்ண பலி கொடுத்துட்டமேங்கிற வேதனையும் வருத்தமும் எனக்கு ஏற்படணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. இப்பவே இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஒரு நொண்டி மகனை பெக்கறத விட ஒரு நொண்டி மருமகனை அடையறவனுக்கு தாமா துக்கம் அதிகம் எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு நொண்டி மகனை பெத்துட்டேன்னு இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா புரிஞ்சு போச்சு. எப்ப அந்த அம்மாவை பார்த்து இருங்கம்மான்னு சொன்னையும் அப்பவே உன் எண்ணம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சே. சரி, அது சம்பந்தமா என்னதான் சொல்ல போறேன் சொல்லு. அவங்க பிள்ளை நொண்டிங்கிறதுனால தானே வேணாங்கிறீங்க? ஆமா அப்பா, என்ன ஒரு நல்ல மாப்பிளைக்கே கொடுக்கறதா வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு மறுநாளே எங்கேயோ போய் எப்படியோ அடிபட்டு கை கால் முறிஞ்சு வந்தா என்ன பண்ணுவீங்க? அதாவது எல்லாருக்கும் சாவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே போறோம்னு இன்னைக்கே செத்துட்டா சரியா இருக்குமா? எப்படி அது? எப்ப எந்த விஷயத்த? வேண்டாம், உனக்கு புரியும்படியா பழைய சங்கதிய சொல்றேன். கண்ணு தெரிஞ்சும் பாழுங்கணத்துல விழலாமா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடம் பாழுங்கணரா எனக்கு தெரியலப்பா. எனக்கு எல்லா நிம்மதியும் கொடுக்கக்கூடிய சொர்க்கமா தான்ப்பா தெரியுது. எப்படி அது? அந்த ஒரு இடம் எனக்கு பிடிபடலையே. கொஞ்சம் எனக்கு புரியும்படியாதான் சொன்னேன். அப்பா, ஒரு நொண்டி பிள்ளைய பெத்துட்டுமே இந்த அம்மா கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்கல்ல. அதே மாதிரி நொண்டியான நம்ம எந்த பொண்ணு சீந்துவா எவன் நம்ம கட்டிக்குவாங்கிற வேதனை அந்த நொண்டிக்கும் இருக்குமில்ல? நிச்சயமா இருக்கும். அப்படி வேதனையோடு இருக்கிறவர நான் கட்டிக்கிட்டா என்ன தரையிலையா நடக்க விடுவாங்க? தங்க தாம்பாளத்துல தாங்க மாட்டாங்களா? அப்பா, உங்க கண்களுக்கு நான் தெய்வமாவே தென்பட மாட்டேனா? இத காட்டிலுமா ஒரு நல்ல இடத்தை உங்களால எனக்கு தேடி கொடுத்துட முடியும் சொல்லுங்கப்பா. என்னப்பா? அதாவது வந்துமா, இப்ப நீ சொன்னிய அத நான் வேற யாரோ மாதிரி இருந்து கேட்டா அத்தனையும் சரியின் படுது, ரொம்ப சரியின் படுது. ஆனா உன்னை பெத்தெடுத்த தகப்பங்கிற அந்த ஒரு இடத்துல நின்னு கேட்டா நீ சொன்னது ஒண்ணு கூட எனக்கு சரியா படல. இத்தோட விட்டு பார்த்து உங்களை பார்க்க போறா. சரி,
வேலை? பார்ட்டிகளை பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை சிட் பண்ணல மெம்பரா சேர்க்க வேண்டியது. பார்ட்டிகளை பார்த்து தானே பேசணும். ஆமா, அப்படி பேசுறப்ப பார்ட்டிகளும் இவங்க முகத்தை பார்ப்பாங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி முகங்களை எவனாவது பார்ப்பான் ஐயா? அழகான முகங்கள் அழுதாலும் கவர்ச்சியா இருக்குங்கய்யா. இந்த மாதிரி முகங்கள் சிரிச்சாலே கோபம் வருமே, அப்புறம் எப்படியா பிசினஸ் நடக்கும்? இந்த மாதிரி பிசினஸுக்கு உருவ கவர்ச்சி தேவையா? ஒரு உருவத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆவல் கண்களுக்கு தோணணும். அப்பதான் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி அழகான ஆண் பெண்கள் தேவைன்னு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் கூட. ஓஹோ, சங்கர் சிட் ஃபண்டா? ஆமா சார். அது ரொம்ப உயர்வான இடம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய இடம் கூட. அவளுக்கு எவ்வளவோ பிசினஸ்கள் இருக்கு. இந்த சங்கர் சிட் ஃபண்டுங்கிறது அவளுக்கு சிட்டிக பொடி போற மாதிரி. அந்த இடத்துல உனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னா உங்க குடும்பத்தை கஷ்டம் எல்லாம் நீங்கிடும். நீங்க எப்படியாவது சிபாரிசு பண்ணி. அதுதான் எனக்கு பிடிக்காது. எது சிபாரிசு? ஜானகி, நம்ம நாடு நாம நினைக்கிற அளவுக்கு முன்னேறாம அங்கங்க ஸ்தம்பிச்சு நிக்கிறதுக்கு காரணமே சிபாரிசுக்கு வேலை கொடுக்கிற கெட்ட பழக்கத்தினாலதான். ஏன் சிபாரிசுக்கு முதலிடம் வரச்ச தகுதியும் திறமையும் புறக்கணிக்கப்படுது இல்லையா? என்ன சார் நீங்க, நான் என்ன உங்களை கம்பெனில சிபாரிசு பண்ண சொல்றேன்? என்ன, அதுக்கு உங்க சிபாரிசு மட்டும் இல்ல, வேற யாருடைய சிபாரிசு எனக்கு வேண்டாம். எப்படி? இதுல பாருங்க, அழகான பொண்ணு தேவன் தானே விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஆமா. என்ன காட்டில அழகி ஒருத்தி அங்க வந்துருவாளா? இல்ல என்ன அழகு நிகரா அந்த ஊர்ல ஒருத்தி இருக்காளா? ஓஹோ, அப்படியாது. இது பாருங்க, நான் சொல்ல வந்தது எங்க அப்பா கிட்ட எப்படியா சிவாச்சு பண்ணி என்ன வேலைக்கு அனுப்ப சம்மதிக்க வைங்கன்னா. அதுக்கு என்ன? சரி சாமி, சாமி என்ன சாமி இது? எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு தலையாட்ட சொல்றீங்களே. இந்த வயசு பெண்களை அதுல இந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புறான். ஒரு தப்பும் வராது, தைரியமா அனுப்பு சாமி. ஒரு தப்பும் வராதுங்கிறீங்க? வராது. ஊரார் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நான் ஆளாக மாட்டேன். ஆளாக மாட்டேன். துணிஞ்சு அனுப்புறான். அனுப்புங்கிற. சரி சாமி. முதலாளி நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சு பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. சரி சரி, அதனால பரவாயில்ல. உன் வண்டி என்ன? என் வண்டி கிடக்கட்டுங்க. ஐயா வண்டி அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயா வண்டி அப்பா வண்டி ரெண்டு வண்டி என்ன ஆச்சிருப்பாரு? சரிங்க. நம்ம வண்டிக்கு ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் பம்பர் தான் அடிபட்டு இருக்கு. பெரிய வண்டி இல்லீங்களா? சரி, உன் வண்டி என்னாச்சு? அது கொஞ்சம் ரேடியருக்கு உள்ள போடுச்சுங்க. அப்ப வண்டி எடுக்க முடியாது? முடியாதுங்க. சரி, இந்த என்னது? இத வச்சு ரிப்பேர் பாத்துங்க. ஐயோ, என்ன முதலாளி, நான் வறுமையில டிரைவர் வேலையே கிடைக்காம அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வண்டியை நீங்க தான் வாங்கி கொடுத்து என்ன ஆளாக்கி விட்டீங்க. இந்த சாதாரண ரிப்பேரை நான் பாத்துக்க மாட்டேனா முதலாளி? அது சரிப்பா, நான் வாங்கி கொடுத்தா நானே உடைக்கணுமா? முதலாளி வச்சுக்க, வச்சு ரிப்பேர் பாத்துக்க. போப்பா போ. வண்டியை இனிமே எடுக்க முடியாது, தள்ளித்தான் கொண்டு போனோம். நீங்க தயவு செய்து வேற ஒரு டாக்ஸி பாத்துட்டு போங்கம்மா. என்னப்பா அது, இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுட்டு இப்படி சொல்ற? நான் அவசரமா போகணுமே. அதுக்கு நான் என்னமா செய்யறது? வேற ஒரு டாக்ஸி கொண்டாந்து விட்டுட்டு போயிட. அம்மா, உங்களுக்காக நான் டாக்ஸி பிடிக்க போற நேரத்துல ஏ வண்டி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்தா போலீஸ்காரங்க கேஸ் எழுதிடுவாங்கம்மா. நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதே தப்பு, நீங்க வேற ஒரு டாக்ஸி பாத்துட்டு போங்க. என்னப்பா நில்லுப்பா, சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கிய. இந்த டாக்ஸி டிரைவர்களே இப்படித்தான். எதிர்பாராத சந்திப்பு அல்லது மோதல், அதையே காருக்கு செஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். இதை புரிஞ்சிக்காம டாக்ஸியும் டிரைவர்களையும் திட்டா எப்படி? அவர் வேணும்னு அவங்களை விட்டுட்டு போறாரு சார். அவன் வேணும் விட்டானோ வேண்டாம் விட்டானோ, நான் சேர வேண்டிய டைத்துக்கு கரெக்டா போய் சேரலனா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் கிடைக்காம போயிடும் சார். அப்படியா? நீங்க எங்க போனோம்? சிட் ஃபண்டுக்கு. எந்த சிட் ஃபண்டுக்கு? மன்னிக்கிட்ட, எத்தனையோ சிட் ஃபண்டுக்கு எங்க போனோம்னு கேட்டேன். சங்கர் சிட் ஃபண்டுக்கு. ஓ, அங்க நீங்க யார பாக்கணும்? சொன்னேன சார், வேலை கேட்க போறவங்க வேலைக்காரனையா பாப்பாங்க, முதலாளி தான் பாக்கணும். முதலாளின்னா சங்கரையே? ஆமா சார, அந்த சங்கர் என்னமோ பைனக்கார மாதிரி அவ்வளவு கரெக்டா கம்பெனி நடத்துறாராம். முத நாள் இவ்வளவு லேட்டா போனா அது எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரியா தான் இருக்கும். நான் ஏன் கேட்டேன்னா, சங்கர் சிட் பண்ணு பக்கத்துலதான் என் பிரஸ் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஏன் கார்லயே கொண்டு போய் விட்டுறேன். நீங்களும் வெள்ளக்காரி மாதிரி கரெக்டா போயிடலாம். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. என்ன சார், உங்க காரம் இப்படி டுரு டுருங்குது? நீங்களும் என்ன பாதி வழியிலே விட்டுட்டு போயிடுவீங்களா?
உன்னை கடைசி வரையில கொண்டு சேர்க்கிற ஒரே முடிவுல தான் அழைச்சிட்டு போறேன். தைரியமாவா. நீங்க கேட்ட சங்கர் ஸ்டிட் பண்ணி லெப்ட்ல போய் ரைட்ல திரும்பினா அங்க இருக்கு, இல்லாட்டி ரைட்ல போய் லெப்ட்ல திரும்பினா அங்க இருக்கு. ஆக அப்படி இருக்கு, போயிட்டு வரீங்களா? என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தீங்க, அந்த சிட் ஃபண்ட் கிட்ட கொண்டு போய் விட்டுற கூடாதா? நானே அதை நினைச்சேன், ஆனா நானே மாத்திக்கிட்டேன். ஏ நீங்க இப்ப வேலைக்கு தானே போறீங்க? ஆமா. அங்க போய் நீங்க இறங்குறீங்கன்னு வச்சுக்கீங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பான்? என்னடா அது, வரும்போதே இவ்வளவு பெரிய கார்ல வருது, இது எங்க வேலைக்குன்னு நினைச்சானா? அனாவசியம் உங்கதானே. ஆமா சார். நான் சொல்றது சரிதானே? சரிதான். உங்களை இந்த இடத்துல இறக்கி விட்டதுக்கு காரணமே உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான். போயிட்டு வரீங்களா? தேங்க்யூ சார். என்ன ஒண்ணுமில்ல, ஏதாவது மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். இத உங்க பையில வச்சுக்க, அடிக்கடி கையில எடுத்து பார்த்துக்க, வசதியா இருக்கும். Thank you sir. No mention. ரிவர்ஸ் எடுத்து பின்னால செட்ல கொண்டு போய் நிறுத்து. சீக்கிரம் சீக்கிரம். விளம்பரம் பண்ணிருந்தேன் வேற, பாத்துட்டு ஆணும் பண்ணுமா? பல பேர் வந்தா அவன் போட்டோலாம் வாங்கி வச்சிருக்கேன். பாத்துருவோம். இன்னைக்கு வரல, இனிமே வரலாம் இல்லையா? வரலாம். வந்தா அவங்க போட்டோவையும் சேர்த்து அனுப்புங்க, பாத்துறோம். பாப்பாக்கு எந்த ஊரோ? இதே ஊர் தான். மை நேம் இஸ் ஜானகி. வெரி குட், வெரி குட். அப்பா அம்மா இருக்காங்க? கொடுத்து வச்சவா. நான் உன் வயசா இருக்குச்சே, எங்க அப்பா அம்மா என்னானா தெரியுமோ? நாசமா போறாங்க. இவன் அப்பா அம்மா பத்தி அவகிட்ட ஏன் போய் கட்டுக்கிட்டு இருக்கான்? இது வரைக்கும் படிச்சிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமோ? இவன் எவ்வளவு படிச்சிருக்கா அவளுக்கு என்ன? நீ ஆதி பராசக்தி பாத்தியோ? பாத்திருக்கேன். நான் 10 தடவை பார்த்தேன். ஏன் தெரியுமோ? அதுல அபிராமி பட்டர் பாட்டு பாடுறாரோ இல்லையோ, சொல்லடி அபிராமி. வருஷம் ஜானகி, போட்டோ பார்த்ததும் எங்க பாஸ் சம்மதிச்சிட்டார். எங்க கம்பெனி சட்ட திட்டங்கள் இருக்கு, அதை படிச்சு பார்த்துக்கோ. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீ எங்க சிட் ஃபண்ட்ல 25 பேரை மெம்பரா சேர்த்துடணும். அதுக்கு அப்புறம் தான் உன் வேலை நிரந்தரமாகி மாசம் 300 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உன்னால முடியுமோ? 25 பேர் தானே சார். ஒன்லி 25. 2 டேஸ் சேர்த்து கொண்டாரம்பா.